நண்பர்கள் அவர்களுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு அறிவியக்க காணொலி சந்திப்பில் உங்களோடு கலந்து கொள்வது மகிழ்ச்சி. இலங்கையில் ஏற்பட்டுகின்ற புதிய மாற்றங்களை தொடர்ந்து பல்வேறு விடயங்களை நாங்கள் பொதுமக்களின் அறிவாக மாற்ற வேண்டியதுக்கான ஒரு முக்கியமான கடமைப்பாட்டில் இருக்கிறோம். பொதுவாக இந்த சமூக வலைத்தளங்கள் மற்றும் மீடியாக்களை விடவும் யூடியூப்கள் பொறுப்பற்ற தனமாக இயங்குகின்ற காரணங்களால், அதாவது யூடியூபர்ஸை பொறுத்த வரைக்கும் வியூஸுக்காக அவர்கள் போலியான செய்திகளை வெளியிடுகிறார். என்றும் கூட நான் பார்த்தேன், ஒரு அதிகமாக லட்சக்கணக்கான வியூஸ் போயிருக்குது. அதிரடியாக 43 சட்டங்களை அறிமுகப்படுத்துகிறார் அனுராக். அது அனுராக் வரும்போதே ஒரு வாட்ஸ்அப் மூலமாக வந்த ஒரு விஷயத்தை தான் வந்தால் என்னென்ன செய்வேன் என்று வந்த ஒரு லிஸ்ட்டை எடுத்து அதிரடியாக 43 சட்டங்கள் என்றே அதை மக்கள் வந்து அது சட்டமாக வருகிறதாக்குமென்று சொல்லி நம்பி அதை பார்த்து அது சட்டங்கள் என்று நம்புகிறார். இந்த மாதிரி யூடியூபர்ஸோடைய வியூஸுக்காக செய்கின்ற ஒரு அலங்கோலங்கள், அது உருவாக்குற கருத்து உருவாக்கம் ஒரு பக்கம். அடுத்தது எல்லா மீடியாக்களுக்கு பின்னாலேயும் இருக்கிற அரசியல்வாதிகள். அப்போ ஊடகங்களுக்கு பின்னாலே அந்த ஊடகத்தினுடைய நிர்வாகிகளாக இருக்கிறத அரசியல்வாதிகளாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய அரசியலுக்காகத்தான் ஊடக செய்திகளை வந்து வெளியிடுவினர். அடுத்த இன்னொரு பிரச்சனை, அரசியலுக்கு வர விரும்புகின்ற ஊடக உரிமையாளர்கள் அவர்கள் தாங்கள் அரசியலுக்கு வர இருக்கிறதுக்காக தாங்கள் வருவதற்கான ஸ்பேஸை உருவாக்குவதற்காக செய்திகளை வந்து போலியாகவும் ஒரு புதிய கருத்துருவாக்கத்தையும் வந்து செய்கிறார்கள், தங்களுக்குரிய அரசியல் ஸ்தானத்தை பிடிக்கிறதுக்காக. இப்படி தமிழ் அரசியலுக்கு பின்னால் நேரடி அரசியல்வாதிகளை தவிர்த்து இயங்குகின்ற இந்த சூழமைப்பு வந்து பெரும் ஒரு நாசகார அழிவாக, கருத்துலக அழிவாக மாறுது. இது வந்து மக்களுக்கு முற்றுமுழுதான மயக்கத்தை தருது. அப்போ இந்த அடிப்படையில் தான் இந்த நேரத்தில் தான் நாங்கள் இந்த அறிவியக்கம் சார்ந்து இயங்குறதும் இது தொடர்பான ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்குறதும் வந்து மிக முக்கியமாக இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த மாதிரி இன்டலெக்சுவல் வந்து பொதுவடியில் பேச வேணுமென்றதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பொது வேட்பாளர் பற்றிய விவகாரம் வந்து எதற்காக கொண்டு வரப்பட்டது, ஏன் கொண்டு வரப்பட்டது, என்ன காரணத்துக்காக, என்ன நோக்கங்களுக்காக கொண்டு வரப்பட்டது, இதற்கு பின்னால் இருந்த சக்திகள் என்ன, யார் இதற்கு எஜமானர்களாக இருந்தார்கள் என்றதை நாங்கள் பொது வழியில் வைக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கு. இதை நாங்கள் பகுதியாக பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு மிக சிக்கலான பிரச்சனை. இது பொது வழியில் காட்டப்பட்ட தமிழ் தேசிய உணர்வை பேசி உசுப்பேத்தி தட்டி எழுப்பி வாக்குகளை கலெக்ட் பண்ணி ஒரு அரசியலுக்கு வரலாம் என்று நம்பிக்கை அடைந்தவர்கள் செய்த மக்களுக்கான பெரும் அநீதியாகத்தான் இது இருக்குது. இந்த பொது வேட்பாளர் விவகாரத்தை ஆரம்பத்திலிருந்து எதிர்த்த ஆக்கள் நாங்கள். ஆனால் எங்களையே தேர்தல் இந்த கடைசி நாட்களில் கொண்டு வந்து ஒரு முட்டு சந்தில் நிறுத்தி அதற்கு மக்களை வாக்கு போடுங்கோ வேறு வழி இல்லை என்று சொல்ல வைக்கிற அளவுக்கு இந்த நிலைமையை கொண்டே தமிழ் மக்களையே கொண்டே ஒரு முட்டு சந்தில் நிறுத்திச்சினான். அப்போ இந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு கான்செப்ட் வந்து அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் அது செய்கிறதுக்கான காலம் வந்து இது அல்ல. செய்கிறதுக்கான நோக்கமும் அழிவுகரமானது. அப்போ நாங்கள் சொன்னது என்னென்னு சொன்னால், இந்த பொது வேட்பாளர் விவகாரத்தை ஒரு விஞ்ஞானபூர்வமாக அணுகி தேர்தல் அரசியல் பண்புகள் குறித்து தான் நாங்கள் பேசியிருந்தோம். அப்போ தேர்தல் அரசியல் பண்புகள் பெற்றின விவகாரத்தை ஒரு தர்க்க ரீதியாக முன்வைக்கும் போது அந்த விஞ்ஞான பார்வையை புரிஞ்சு கொள்ள முடியாத முட்டாள்களில் இதில் ஈடுபட்டார்கள். இதில் ஈடுபட்ட தரப்புகள் எல்லாரும் அரசியல் அனுபவம் கொண்டவர்களும் அரசியல் விவரமானவர்களும். அந்த தரப்பு தான் இதில் ஈடுபட்டுச்சு. அப்போ இந்த வைக்கப்பட்ட வாதத்தில் நாங்கள் சொல்லியிருந்தாங்க, 20-25 வீதத்தை எந்த காரணமாக கொண்டும் கடக்க முடியாது. இது தேர்தல் அரசியல் பண்புகளுக்கான காரணங்களை விளங்கப்படுத்திருந்தாங்க. யாராவது ஆர்வம் இருந்தால் தேவையென்னா நீங்கள் அந்த பழைய காணொலியை போய் பார்க்கலாம். அந்த விகிதத்தை கடக்க முடியாதுன்றதுக்காக ஒரு விஞ்ஞானபூர்வ பார்வையை முன் வச்சிருக்கிறோம். அப்போ அந்த விவரத்தை விளங்கிக் கொண்டோம். இதை ஏன் செய்தவர்கள் என்றால், ஒன்று, இவர்களுக்கு பின்னால் இடப்பட்ட கட்டளை. ரெண்டாவது, இவர்களுடைய எதிர்கால நோக்கங்களுக்காக இதை பயன்படுத்தி கொண்டது. அப்போ இது தமிழ் அரசியலை கொண்டு போய் ஒரு பணைய கைதியாக வச்சதாக கூட நாங்கள் சொல்ல முடியாது. பணைய கைதி பணையம் வைத்து ஒரு அரசியலை செய்கிறேன்னு சொன்னால் அதில் வெற்றியும் இருக்கலாம், தோல்வியும் இருக்கலாம். ஆனால் இது நிச்சயமான தோல்வி என்று தெரிஞ்சு கொண்டே செய்தால் இது தமிழ் அரசியலை கொண்டே தூக்குமிடையில் ஏற்றுற
விஷயம்தான். அந்த கணக்கை துல்லியமாக பார்த்தா எங்களுக்கான வாய்ப்பு ஒரு 200,000 பேர் வாக்கு பெறுறது தான், அதுக்கு மிஞ்சி முடியாது. அப்படி நாங்கள் பார்த்தோம் என்றால் இதில் நாங்கள் அடையக்கூடிய தோல்விக்கான சந்தர்ப்பம்ன்றது பெருமளவில் இருக்குது. ஒரு ஆணையை கேட்டு அந்த ஆணை பெற இல்லை என்ற விஷயத்தை அரசு ஒரு பொலிட்டிக்கல் மெட்டீரியலாக பாவிக்கும். அது எப்படி நடந்தது? நாங்கள் சொன்னது போல நீங்கள் சுயநிர்ணய உரிமைக்கு ஆணை கேட்பதாக இந்த தேர்தலை நாங்கள் பயன்படுத்த போகிறோம்ன்றது தான் இதன் வாதம். அப்போ சுயநிர்ணய உரிமைக்காக ஆணை கேட்கிறோம் என்று நிறுத்தப்பட்ட இந்த நிறுத்தப்படும் போது இந்த பொது வேட்பாளர் அந்த ஆணை கிடைக்க இல்லை என்றால் இதோட தமிழ் அரசியல் முற்றுப்பெற்று விடும். 70 வருஷ போராட்டம், 70 வருஷ ரத்தம், 70 வருஷமாக செய்யப்பட்ட உயிர் தியாகம், 70 வருஷமாக கொடுக்கப்பட்ட உழைப்பு அத்தனையும் அழிக்கப்பட்டுவிடும். இதில் ஈடுபட்டவர்கள் வந்து இது குறித்தானவர்கள் அல்ல. ஆனால் இதை பணையம் வச்சு, இந்த 70 வருஷ அரசியலை பணையம் வச்சு அதை தூக்கு மாடியில் கொண்டு போய் விடுறதாக இந்த அரசியலை செய்கிறோம். இப்போ இது பயங்கரமான தோல்வியை கண்டது. அதாவது நான் சொன்னது போல 20-25% அது கடக்க முடியல. மட்டுமில்லை, ஒரு வாதத்துக்காக சொல்கிறோம் என்று சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்கள். இது வடக்கில் நீங்கள் சொல்கிறது போல ஒரு மகா எழுச்சி அடைந்து இது ஒரு 60% வெற்றி அடைந்தாலும் கூட நடக்கவே நடக்காது என்றாலும் என்ற விஷயத்தான் சொல்லாங்க. ஒரு வாதத்துக்காக எடுத்தாலும் கூட கிழக்கில் முற்று முழுதான தோல்வியை காணும், அவர் சொந்த மாவட்டத்திலே மிக அவமானகரமான தோல்வியை தழுவ என்றதை சொல்லியிருந்தாங்க. அப்படி ஒரு நிலைமை வந்தால் தமிழர் தாயகம் என்ற கான்செப்டே இல்லை, கிழக்கு மக்கள் இதுக்கு ஆதரிக்க இல்லை, அப்போ தாயக கோட்பாடு அடிபட்டுரும் என்ற விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம். அது மட்டுமில்லை, இந்த சுயநிர்ணய உரிமைக்காக வாக்களிங் கொண்டு கேட்குற போது இந்த பகுதியில் நாங்கள் 20-25% நாங்கள் சொல்கிற கணக்கு தமிழ் மக்கள் அளித்த வாக்கினுடைய விகிதம்தான். ஆனால் ஒரு ரெஃபரண்டம் என்றதே சர்வதேசமோ இலங்கை அரசாங்கமோ கருத்தில் எடுக்க தமிழ் மக்கள் அளித்த வாக்கு கருத்தில் எடுக்கப்படாது. எப்படி எடுப்பாங்க என்றால் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் வாழ்கின்ற மக்களில் எத்தனை விகிதம் என்றதுதான் கணக்கு. அதுக்குள்ள முஸ்லீம் சிங்கள மக்களும் பெருவினம். அப்புறம் ரெஃபரண்டம் என்று சொல்லி அல்லது மக்களுடைய ஆணை என்று நாங்கள் கேட்கின்ற போது அவங்க அதை எப்படி பார்ப்பாங்கன்னா வடக்கு கிழக்கு மாகாணத்தில் வாழுகின்ற மொத்த மக்களுடைய எத்தனை பேர் இதுக்கு ஆதரவாக இருக்கணும்னு. அப்படி பார்த்தால் இது 10% தான் இருக்கு. எப்படியான என்று பாருங்க. இனி மற்ற வகையை இன்னொரு பாருங்க, வடக்கு கிழக்கு என்ற தாயக கோட்பாட்டை முன் வச்சு இதுக்கு சுயநிர்ணய உரிமை வேணுமென்றால் இதுக்கு எதிராக அளிக்கப்பட்ட வாக்குகளாக எப்படி பார்க்கணும்? 90% எதிராக அளிக்கப்பட்டதுன்றது ஒரு விஷயம். மட்டுமில்லை, அப்படி வடக்கு கிழக்கு மாகாணத்தினுடைய மக்கள் ஆணை என்று பார்த்தா மக்கள் அளித்த வாக்கு யாருக்குண்டா சஜித் பிரேமதாசாவுக்கு முதலாவதாகவும் ரெண்டாவது ரணிலுக்காகவும் மூன்றாவதாகத்தான் அரிகரேந்திரன் வருவார். அதாவது இந்த போட்டியிலேயே இல்லை. இரண்டா இலங்கை அரசியலப்பவும் ரெண்டு போட்டியாளர்களை வச்சுக்கொண்டா அரசியல் நடக்கிறது. அப்போ அந்த போட்டிகளே அவர் வரமாட்டார். இதையெல்லாம் திருப்பி திருப்பி சொன்னோம், ஆனால் கேட்கல. இப்போ தமிழ் அரசியல் முற்றுக்கு வந்துடும். இனி நாங்கள் சர்வதேசத்திட்ட கொண்டு போய் உண்ட காட்டினால் நாங்கள் அடிப்படையிலே அவன் சொல்லலாம் உங்களுக்கு தமிழ் மக்களுடைய ஆணை இல்லை. அப்போ ஏற்கனவே எடுக்கப்பட்ட ஆணை, சிவநாயகம் எடுத்த மக்கள் என்று எடுத்த ஆணையை வச்சு கொண்டு தான் நாங்கள் ஆயுத போராட்டத்தை நியாயப்படுத்தினோம். அதாவது மக்கள் சுயநிர்ணயிக்கும் தனிநாட்டுக்கு மாறும் ஆணையை வழங்கிச்சினோம். அந்த ஆணையின் அடிப்படையில் ஆயுதம் ஏந்தி போராடுறதுக்கான ஒரு தேசிய இனத்துக்கு உரித்திருக்கு ஐநா சட்ட நியமங்களின் படி. ஒரு ஒடுக்கப்படும் தேசிய இனம் தன்னுடைய சுயநிர்ணய உரிமைக்காக ஆயுதம் ஏந்தி போராடலாம். அப்போ அந்த போராடுறதுக்கான ஜனநாயக அந்த அடிப்படை எங்கிருந்து வந்ததென்றால் மக்கள் அந்த சிவநாயகத்துக்கு அளித்த அந்த ஆணையை நாங்கள் எடுத்துக்கொண்டு தான் ஆயுத போராட்டத்தை நாங்கள் இறுதி வரைக்கும் நியாயப்படுத்துகிறோம். அதில் நடந்த இனப்படுகொலை அம்சத்துக்கும் அதை வச்சுக்கொண்டு நியாயப்படுத்துகிறோம். ரெண்டாவதாக சமாதான காலத்தில் நடந்த தேர்தலில் விடுதலை புலிகளை ஏக பிரதிநிதிகளாகவும் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வையும் ஆணையாக கேட்டு கூட்டமைப்பை நிறுத்தி 22 ஆசனங்களை விண்டு
மாபெரும் வெற்றியை வந்து வரலாறு காணாத வெற்றியை வடக்கு கிழக்கில் பெற்றதை தான் நாங்கள் புதிய ஆணையாக வச்சிருக்கிறோம். இந்த ஏற்கனவே பெறப்பட்ட ஆணைகளை விட்டு நாங்கள் புதிய ஆணை ஒன்றை எடுத்து நாங்கள் சர்வதேசத்தை பயன்படுத்த போகிறோம் என்று சொன்னால் இந்த தரப்புகளுக்கு தெரியும் இந்த ஆணை கிடைக்கவே கிடைக்காதுண்டு. போதாததுக்கு எல்லா இன்டலெக்சுவலும், அதாவது இந்த அரசியலில் சாராத இந்த ஊடகங்கள் திரட்டி தங்களுக்காக வச்சிருக்கிற ஆக்களை நீங்கள் இதில் கருத்தில் எடுக்காதீங்க. இலங்கையில் உள்ள தமிழ் புலம்பெயர்ந்த முக்கியமான தமிழ் இன்டலெக்சுவல்ஸ் வந்து சொல்லினா இது ஒரு சிக்கலான விவகாரம், இது ஒரு ஆபத்தான விவகாரம்ன்றதை இண்டிவிஜுவலாக அவங்க தங்களுடைய கருத்தை சொல்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி இதை செய்யப்படுதுன்னு சொன்னால் இதுக்கு ஒரு அரசியல் உள்நோக்கத்தை இவர்கள் வச்சிருந்தோம். என்ன காரணம்னு சொன்னால், தோல்வி அடைந்த அரசியல்வாதிகள் அரசியலுக்கு வர விரும்புகின்ற புதிய அரசியல் ஆர்வலர்கள் இணைஞ்சு ஒரு புதிய பாதையை தங்களுக்கு திறக்க வழிகிட்டுச்சுனா நல்லா கேளுங்க. இந்த புதிய பாதையை தங்களுக்கு திறக்கிறதுக்காக அவர்கள் கையாண்ட உத்தி என்னன்னு சொன்னால், இந்த சுமந்திரன் எதிர்ப்பு அல்லது கூட்டமைப்பு வீட்டு எதிர்ப்புன்றதை அவர்கள் ஒரு கான்செப்டாக வச்சினோம். அப்போ ஏற்கனவே இந்த தமிழரசு கட்சி செய்த தவறான அரசியல் அணுகுமுறைகளை தங்களுடைய மூலதனமாக பயன்படுத்திக்கணும். அந்த மூலதனமாக பயன்படுத்துறதுக்கு அவர்கள் தமிழ் அரசியலை கொண்டே தூக்குமடையில் நிறுத்தினது தான் நீங்கள் குற்றம். நீங்கள் அரசியல் செய்யலாம், ஒரு மாற்றம் அமைக்கலாம், ஒரு புதிய அரசியல் பாதையை திறக்கலாம். ஆனால் இதே ஒரு தற்கொலைக்கு சமமான ஒரு அரசியலை கையில் எடுத்து ஏன் பயன்படுத்தினீங்கன்றதான் நீங்கள் கேள்வி. அதைத்தான் நாங்கள் திருப்பி திருப்பி சுட்டி காட்டுறாங்க. நீங்கள் ரெஃபரண்டம் என்று நடத்தாமல் ஆணை கேட்காம நீங்கள் வேறு ஒரு கான்செப்டை வச்சு நீங்கள் புதிய அரசியலில் நில்லுங்கோ, புது வேட்பாளர்கள் நிறுத்துங்கோ. ஆனால் இது ஆணை கேட்டால் நாங்கள் இப்போ சிங்களவர்கிட்டே போக முடியாது. நான் திருப்பி சொல்லியிருந்தேன் முறையாக, ரணிலே வந்தாலும் கூட ரணில்கிட்ட போய் நிற்க முடியாது. நீங்கள் ஆதரிக்கிற ஒருவர் ஜனாதிபதியாக வந்தாலும் கூட அவரால் புறக்கணிக்க முடியும். உங்களுக்கு தமிழ் மக்களுடைய ஆணை இல்லை இது உங்களுக்கு. அப்போ சர்வதேசத்தை பொறுத்த வரைக்கும் இறுதியாக கிடைக்கப்பெற்றதும் புதிய தலைமுறை அளித்த ஆணை தமிழ் தேசியம் சுயநிர்ணய உரிமை எங்களுக்கு வேண்டாம் என்று தான் உங்களுக்கு மக்கள் பதிலளிச்சிருக்கணும். இதை எங்களால் கடந்து வர முடியாது. இதை புதுசாக வந்த அனுரவட்டையோ அல்லது இலங்கையினுடைய அரசியல் தரப்பிட்டையோ அல்லது சர்வதேச பரப்பிலேயோ நாங்கள் கொண்டு போகும்போது அவர்கள் இதை மறுக்கிறதுக்கு முடிஞ்சால் அவர்கள் ஜனநாயக ரீதியான ஒரு காரணத்தை தூக்கி மேசையில் போட முடியும். இதை செய்தது தங்களுடைய சுய லாபத்துக்காக. இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருந்தது. அவர்களுக்கு தெரியும் இது வெளில போகிறது இல்லை என்று. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், மட்டக்களப்பில் வந்து இருக்கிற 4 எம்பிமேரில் 4 பேரும் தங்களுடைய ஒரு வாக்கை கூட அறிய நேர்ந்தவர்கள் போடப்பட்ட ஆயினம் என்று. அப்போ அதுதான் நடந்தது. இதில் அவர்கள் வச்ச நோக்கம் என்னென்னு சொன்னால், இந்த மாதிரியான சுயநிர்ணய உரிமைக்கு வாக்கு போடுங்கன்னு கேட்கல, அதை எதிர்த்து கருத்து சொல்கிறது கஷ்டம், கருத்து சொல்ல மாட்டோம். ஆனால் இந்த அரசியல் அழிவை பற்றி நாங்கள் பேசணும். இரண்டு அரசியல் ஆசை உள்ளாக கருத்து சொல்லாகணும். நாங்கள் பேசியிருக்க உங்களுக்கு தெரியும், இந்த தரப்பில் ஈடுபட்டாக்கள் கும்பலாக வந்து கீழே போடுவாங்க, கொமெண்ட்டுகள் போடுவினோம். அது அவங்க வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வச்சுருந்தா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அமைத்து கொமெண்ட் போடுங்கொண்டா அவர் உள்ள முடிந்து போடுவாங்க. நீங்கள் என்னுடைய கடந்த காணொலியிலே போய் பார்க்கலாம். அந்த தேர்தலுக்கு முதல் வெளியிட்ட காணொலியில் நீங்கள் ஒன்று சங்குக்கு போடுங்கோ அல்லது சஜித்துக்கு போடுங்கோ, ரெண்டுக்கும் கடந்து ரணிலுக்கு போட்டால் அது ஒரு அரசியல் சிக்கலாக மாறிடும், தமிழ் மக்களுடைய அரசியல் தலைமத்துவம் இல்லாமல் போயிடும், டக்ளஸும் பிள்ளையானும் தான் வடக்கு கிழக்குனுடைய தலைவர்கள் என்று வந்துடும், அதனுடைய ரணிலுக்கு மட்டும் போடாதீங்கோ என்ற ஒரு விஷயத்தை சொல்கிறேன். கீழே வந்து ஒருத்தன் கொமெண்ட் போடுறாங்க, நீ ரணில்கிட்ட பெட்டி வாங்கி போட்டு ரணிலுக்கு வாக்கு போட சொல்கிறேன். என்னென்னு சொன்னால் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த டீம் இந்த பொது வேட்பாளர் குழு டீம் வந்து அனுப்பி போட்டு கொமெண்ட்டுகளை போடுங்கடான்ட்டா அப்படியே சீமான் கும்பல் போல் ஓடி இந்த எல்லாரும் வந்து இது போடுவினோம், கொமெண்ட் போட அவன் கேட்குறதே இல்லை. அவன் கேட்காமையே ஓ அப்படி தான் இருக்கும் போல இருக்கும் ரன்லி போட சொல்கிறான் போலடாக்குனு போட்டு சொல்லிவிடுவாங்க. அப்போ இது ஒரு கேங்கப் பண்ணி எப்படி இந்த விஷயத்தை கையாண்டிருக்கணும். அப்போ கையாண்டதுக்கு நோக்கம் அதில் நான் சொல்லியிருந்தேன், இதுக்கு பாராளுமன்ற தேர்தல்ன்ற விஷயத்தில் இது தொங்குது, நாங்கள் இப்போ கதைச்சு குழப்ப வேண்டாம், நடக்கட்டும், எல்லாம் முடிஞ்ச அப்புறம் பேசுவோம். ஏன்னா குழப்ப முடியும், அவங்கள தீர்மானத்தை மாற்றே இல்லை.
மாற்றாத போது நாங்கள் அதை குழப்ப முடியாது. அதுக்கு ஆதரவளிக்கிறத விட எங்களுக்கு ஒரு வழி இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஆனால் அது முடிய விட்டு பேசுவோம் உண்டு. இப்போ சொல்லுவோம் உண்மைகளை. ஒவ்வொருத்தருடைய அணுகுமுறைகளை நாங்கள் தனித்தனியாக பார்ப்போம். ஆனால் மொத்தமாக இந்த விஷயத்தை நாங்கள் பேசக்கூடியது என்றால், இதில் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய, மக்கள் அளிக்கக்கூடிய வாக்கின்ற அமௌண்ட் ஒன்று இருக்கும். அந்த தொகை நான் சொன்னது போல 20-25% என்றதை கணித்தது போல் அவர்களுக்கும் அந்த தொகை தெரியும். சில மிராக்கள்ஸ் நடந்த, அற்புதங்கள் நடந்தால், வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய காசுகள் வந்து அதுக்கு வேலைகள் செய்ய வழிக்கிட்டால், அதனால் அந்த விகிதம் கொஞ்சம் கூடலாம் குறையலாம். அதுக்கு மங்களுடைய கணிப்பு 5% கூடலாம் குறையலாம்ன்றது தான். அவர்களுடைய கணிப்பும் அதுதான். அவர்கள் அது தெரியாத ஆக்கள் இல்லை. ஆனால் அப்படி வரும்போது யாழ்ப்பாணத்தில் 1 அல்லது 2 ஆசனங்களை தங்களால் கைப்பற்ற முடியும் என்று ஒரு கணக்கு. 25% வந்தால் தங்களுக்கு ஒரு ஆசனம் நிச்சயம், 2வது ஆசனத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோல் வன்னியில் 25% கிடைச்சால் தங்களுக்கு 1 ஆசனத்துக்கு வாய்ப்பு இருக்கலாம், இருக்குது. மட்டக்களப்பில் தங்களுக்கு 1 ஆசனத்துக்கு வாய்ப்பு இருக்கலாம்ன்று. ஆனால் மட்டக்களப்பு நிலைமை ஏற்கனவே சொல்லியாச்சு. சொன்ன அடிப்படையில் இங்கே யாழ்ப்பாணத்திலையும் அல்லது வன்னியில் அடுத்ததாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த யாழ்ப்பாணத்தில் வரக்கூடிய தேர்தல் மாவட்டத்தில் வர 2 ஆசனங்களை கைப்பற்றுறதுக்காக ஆன போட்டி தான் இந்த தோல்வி அடைந்தவர்கள் அமைத்த புதிய பாதை. இந்த புதிய பாதை என்றது ஒற்றுமை என்ற போலி கோஷத்தை முன் வச்சு தங்களுடைய அரசியல் மீள் வருகைக்காக செய்யப்பட்ட சதி. அதில் நீங்கள் ஈடுபட்டாக்களை பார்க்கலாம். சுரேகாந்தாலேருந்து, சுரேஷ் பிரேமச்சந்திரிலிருந்து, ஏனி ஆனந்தியிலிருந்து, ஐங்கரநேசன்லேருந்து, எல்லாரும் ஏற்கனவே தோல்வியடைந்த அரசியல்வாதிகள். அதுபோல இதில் புதிதாக வந்த ஆக்கள், ஊடகவியலாளர்கள் இருந்து வந்த ஆக்கள் அரசியலில் ஈடுபடுறதுக்காக வந்தாக்கள். இதுக்கு ஆதரவளித்த ஊடகங்கள், அந்த ஊடகங்கள் செய்த பிரச்சாரம், அந்த ஊடக உரிமையாளர்கள் அரசியலுக்கு வாரதுக்காக செய்யப்பட்ட போலி கருத்துருவாக்கம். இப்போ இவர்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லினோம் தங்களுக்கு வெற்றியாம், தமிழ் அரசியலை கொண்டு போய் அழிவில் விட்டு, தூக்கு மாடியில் நிறுத்தியாச்சு, அழிவில் கொண்டு போய் விட்டு போட்டு வெற்றி என்றாங்க. அப்போ இவர்களுடைய அரசியல் ஞானம்ன்றது என்ன? இந்த விஷயத்தை சுமந்திரன் கேட்டு 20% வாக்குத்தான் விழுந்ததுன்னு சொன்னால், இப்போ இவர்கள் எல்லாம் என்ன பேசியிருப்பினோம்? அவர்களுடைய அரசியல் ஞானத்தை தூக்கி மேசையில் வச்சிருப்பினோமா இல்லையா? இல்லை, இதை கஜேந்திரகுமாரோ அல்லது வேறு யாரோ இந்த விஷயத்தை செய்திருந்தால், இதனுடைய அரசியல் விஞ்ஞான பார்வை என்று சொல்லி கொண்டு வந்து வச்சிருப்பினோமா இல்லையா? இப்போ இங்கே அரசியலுக்கு வாரதுக்காகத்தான் இங்கே மக்கள் ஏமாற்றப்படுகினமே தவிர உண்மைக்காக அல்ல. அதை விளங்கும் இந்த கருத்துருவாக்கிகள்னு சொல்கிறார்கள், இந்த ஊடகங்கள், இந்த அரசியல்வாதிகள் சொல்லுகின்ற எல்லா விஷயமும் தாங்கள் அரசியலுக்கு வாரதுக்காகத்தான் இதெல்லாம் சொல்லினமே தவிர, தங்களுக்கான அரசியல் பாதைகளை அமைக்கிறதுக்காகத்தான் சொல்லினமே தவிர உண்மை அல்லன்றது அவர்களுக்கும் தெரியும். இந்த ஆபத்திலேருந்து இப்படி விடுபடுறது இந்த தரப்பு. நான் சொன்னது போல சொன்னேன், இது வந்து பாராளுமன்ற தேர்தல் என்ற நோக்கம் இதுக்குள்ள இருக்குது, பிறகு பேசுவோம். பாராளுமன்ற தேர்தலுக்காக இதை பயன்படுத்த போயினோம். அப்போ இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. இப்போ நீங்கள் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டவரை பார்த்தாலே தெரியும், பொது வேட்பாளர்னா கட்சி சாராவரை இருக்கணும். அவர்கள் முதலே ஆரம்பத்தில் இந்த பொது கட்டமைப்பை உருவாக்கும் போது அதுக்கான விதி, பொது வேட்பாளர் எப்படி நியமிக்கணுன்ற விதியிலே போட்டிருந்தவர், அவர் அரசியல் கட்சி சாராக இருக்கணும். அப்படியானா ஏன் நீங்கள் கடைசியாக அரசியல் கட்சி சார்ந்தவர் எடுத்தனீங்க? இந்த எடுக்கைக்குள்ளேயே நிறுத்துறவர் ஒரு கரிஷ்மாவை பெற்றக்கூடாது, மக்கள் தலைவனாக ஆக முடியாத, அல்லது மக்களிடம் பிரபலம் இல்லாத, அல்லது மக்களுடைய அரசியலை முன்னெடுக்கும் திராணியிட்ட ஒருவரை கொண்டு வந்து நிறுத்தணுமன்றதான் நோக்கமே. அதுக்கு அவர்கள் சொன்ன விளக்கம்தான், நாங்கள் கிழக்கண்டபடியாக கிழக்கிலே நிறுத்துறோம்ன்ற நோக்கம் என்னன்னு சொன்னா, கிழக்கிலேருந்து நிறுத்தினா தான் வடக்கில் வர அந்த 2 சீட்டு இவேலுக்கு வரும். வடக்கிலேருந்து நிறுத்தினா அந்த 2 சீட்டு இவேல் வர மாட்டேன், பொது வேட்பாளர் நின்றவரே எடுத்துட்டு வரது. இதுதான் அந்த நோக்கமே தவிர வேற நோக்கம் இல்லை. நீங்க கிழக்கிலேருந்து எடுக்கிறேன்னா, கிழக்கிலே இருந்து ஒரு இன்டலெக்சுவல், அரசியல் சாராத ஒரு இன்டலெக்சுவல், ஒரு பொது ஐக்கொண்ணை கொண்டு வந்து நிறுத்தி அதை செஞ்சிருக்கலாம். அதை செய்ய இல்லை. தமிழரசு கட்சியை எவ்வளவுக்கு எவ்வளவு உடைக்கிறோமோ அந்த உடைப்புக்கு அளவாக இங்கே பெறலாம்ன்றது தான். இதை வச்சு கொண்டு சர்வதேசத்திட்டே இருந்து நாங்கள் சுயநிர்ணய உரிமையை கேட்டு கொண்டு வர போகிறோமா? அப்படி இந்த ஒரு இவ்வளவு குழுவை நீங்கள் உருவாக்கினா, இது ஒரு அழுத்த குழுவாக பயன்படுத்தி சொந்த அரசியல் கட்சியை
சுந்தரம் நிலத்தில் இருக்கிற அரசியல் கட்சியை கஜேந்திரகுமாரையோ அல்லது தமிழரசு கட்சியையோ கன்வின்ஸ் பண்ண முடியாத நீங்கள் சர்வதேசத்தை தனிநாடு கோரி தமிழ் தமிழீழம் கிடைக்கிறதுக்கு கன்வின்ஸ் பண்ணி கொண்டறியணுமோ? நல்லா இருக்கா கதை? இது உண்மையிலேயே சிவில் அமைப்புகள் செய்ய வேண்டியது என்னென்றால் அரசியல்வாதிகளுக்கான ஒரு அழுத்த குழுவாக இருக்கிறது. இந்த அறிவிக்கிறது என்னத்துக்கு பயன்படுத்துகிறோம்? நாங்கள் ஒரு அழுத்த குழுவாக இருக்கிறோம். பல தீர்மானங்களை எடுக்க வச்சிருக்கிறோம், பல ஆபத்துக்களை கடந்திருக்கிறோம், சில நிர்பந்தங்களை உருவாக்கி இருக்கிறோம். இது வந்து மிகவும் ஒரு சின்ன அளவில் நாங்கள் செய்த விஷயங்கள்ல மிக பாரதூரமான விஷயங்களை செய்திருக்கிறோம். அப்போ ஒரு சிவில் சொசைட்டியை உருவாக்கி அந்த அமைப்பு அந்த பொதுக்கட்டமைப்பு செய்ய வேண்டிய என்றால் அழுத்த குழு, தமிழ் அரசியல்வாதிகளுக்கான அழுத்த குழுவாக இருக்கணும். மக்கள் விரும்பாத ஒரு தீர்மானத்தை எடுக்க வைக்கக்கூடாது. மக்களுக்கு தேவையான தீர்மானத்தை எடுக்கின்ற எக்ஸ்பர்டைஸ்ட் ஆக நீங்கள் இருக்க வேணும் அந்த சிவில் சொசைட்டி. ஆனால் நீங்கள் செய்ததோ, நீங்கள் அரசியல் வாரதுக்காக தமிழ் அரசியலை உடைச்சி விட்டது. அந்த உடைக்கிறதுக்காக நீங்கள் பயன்படுத்த வாசம் ஒற்றுமை என்றது. எப்படி இந்த தேர்தல் பண்பில் எப்படி ஒற்றுமை வரும்? நீங்கள் புதுசாக 100,000 ஓட்ஸை உடைக்கிறீங்களன்னு சொன்னால் எப்படி ஒற்றுமை வரப்போகுது? நடக்காதே. நீங்கள் புதுசாக உங்களால் வர முடியுமென்னு சொன்னால் பாரம்பரியமாக இருந்து வந்த கட்சி, இலங்கை சுதந்திரம் அடைஞ்சு 48ஆம் ஆண்டு இந்த மலைய மக்களுக்கு நான் சட்டம் கொண்டு வரலேருந்து உருவாகின தமிழரசு கட்சியினுடைய பாரம்பரியத்திலிருந்து ஒற்றை இரவில் மக்கள் கைவிட்டு அந்த கட்சியில் அதை கழிச்சிட்டு அந்த கட்சிக்காரன் சேர்ந்து போயிடுவானா? அப்போ உடைப்பு தானே என் நிகழும். உடைப்பு நிகழாமல் எப்படி ஒற்றுமை நிகழும்? அப்போ இதில் ஈடுபட்ட டெலோ, இதில் ஈடுபட்ட புலட், இதில் ஈடுபட்ட தமிழரசு கட்சியினுடைய அணி, ஸ்ரீதரன் அணி, எல்லாரும் என்னென்ன தேவைக்காக இதை எப்படி கையாண்டினவென்றது தனித்தனியாக பார்ப்போம். அதுபோல் இந்த சிவில் சொசைட்டின்னு சொல்கிற இன்டலெக்சுவல் குரூப், அதுபோல் ஊடகங்கள், தனித்தனியாக அவர்களுடைய நோக்கங்களை பார்ப்போம். ஆனால் மொத்தமாக நாங்கள் சொல்லியிருக்கு, பாராளுமன்ற தேர்தலை குறி வச்சு இவர்கள் தெரிஞ்சே செய்த அநீதி, தெரிஞ்சே செய்த அழிவு, அது இன்றைக்கு தமிழ் மக்களுடைய அரசியலை சிக்கலுக்கு நிறுத்தியிருக்கு. இந்த சிக்கெடுப்பை எப்படி செய்கிறன்றது தான் மிக முக்கியமானது. அரசியலில் ஈடுபடாத தமிழ் இன்டலெக்சுவல்ஸ் வந்து இது குறித்து கவனம் எடுத்து இயங்க வேணும். தமிழ் மக்களுக்கான ஒரு விழிப்பை ஏற்படுத்த வேணும். இந்த தமிழ் அரசியலை கட்டிக்காத்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேணும். அதற்கான உங்களோட உழைப்பை நீங்கள் செலுத்த வேணும்னு சொல்லி இன்டலெக்சுவல்ஸ்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன். நல்லது. நன்றி, வணக்கம்.